ராகு கேது இடப்பெயர்ச்சி. வணக்கம்ங்க. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகு கேது என்ற நிழல் கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெறுகிறது. 1.5 வருட இந்த பெயர்ச்சி ராகு சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறது. கேது கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறது. கடக ராகுவும் மகர கேதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 1.5 ஆண்டுகள் என்ன பலன் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். கன்னி, உங்கள் ராசிக்கு ராகு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறது. கேது 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறது. 11ஆம் இடத்து ராகு பெயர்ச்சியால் இதுவரையில் நிம்மதி இழந்து பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் இனி சந்தோஷம் அடைவீர்கள். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் உதவி ஏற்படும். தொழில் சிறப்பான முன்னேற்றம் அடையும். சிலர் புதிய தொழில் அமைத்துக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் பெறுவீர்கள். சிலர் வெளிநாட்டு பயணம் அமையும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்திலிருந்து வெளிநாட்டு செல்ல வாய்ப்பு ஏற்படும். பணவரவு ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சி தரும் சுப செலவுகள், திருமண விசேஷங்கள், புதிய வீடு வாங்குவது என சுப செலவுகள் ஏற்படும். வேலை பார்ப்பவர்கள் புதிய நிறுவனங்களுக்கு மாறுவதன் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சி மூலம் நன்மைகள் நடக்கும் காலமாகும். 5ஆம் இடக்கேதுவால் குழந்தை பிறப்பில் இருந்த தடை நீங்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்பவர்கள் குழந்தை கரும் உருவாகும் காலம் இதுவே. குழந்தைகளுக்கான கல்வி தரம் உயரும். ஞானம் அதிகமாகும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் தீர்வு காண்பர். வயிறு சம்பந்தமாகவோ குடல் சம்பந்தமாகவோ நோய்கள் தாக்க வாய்ப்புண்டு. அவ்வப்போது மருத்துவ செக்கப் செய்வது நல்லது. ஜனன ஜாதகத்தில் உங்கள் கிரக நிலைகளுக்கு ஏற்ப கெடுதலான பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கும். ஆன்மீக வழிபாடும் மன உளைச்சலை குறைக்கும். இந்த பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடன் ராகு கேது சேரும் போதோ அல்லது ராகு கேது பார்வை மூலம் சேரும் கிரகங்களுக்கு ஏற்ப பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கலாம். தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம். பரிகாரங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து செய்வது தான் நல்லது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்ல பயனுள்ள வீடியோ பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.